வணக்கம் நண்பா. தளபதி நடிச்ச திருப்பாச்சி படத்தோட ஒரு சீன் கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் நடிச்ச ஒரு படத்துல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கமல் படத்துல இருந்து இந்த சீனை காப்பி அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில ஹேட்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். தளபதி நடிச்ச திருப்பாச்சி படம் வசூல் ரீதியா மட்டும் இல்லாம விமர்சனம் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. ஓகே, இந்த படத்துல தளபதி தன்னோட தங்கச்சிக்காக எதையுமே செய்ய துணிஞ்சவரா நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்ல தன்னோட தங்கச்சியை விட பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தலைமுடி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து முடிய வெட்டிடுவாரு. கடைசியில அந்த பொண்ணோட முடிய வெட்டாம அந்த பொண்ணோட அம்மாவோட முடிய வெட்டிடுவாரு தளபதி. இந்த சீனை இன்னைக்கு டிவியில போட்டா கூட எல்லாருமே உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா இருந்தது. இந்த நிலைமையில இதே மாதிரியான ஒரு சீன் கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கமலோட மங்கள வாத்தியம் அப்படிங்கிற படத்துல இருக்குதான். சோ இந்த ஒரு சீனை டைரக்டர் பேரரசு எங்க சுட்டாரு அப்படிங்கிற இப்பதான்டா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு சில பேர் சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் எந்தெந்த சீன்ஸை சுட்டு போட்டாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சோசியல் மீடியால பேரரசுவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா தமிழ் சினிமால இருக்க எல்லா டைரக்டர்ஸையுமே கலாய்க்கணும் அப்படிங்கறது அந்த பொடி பசங்களுக்கு சரியா தெரியல. ஓகே நண்பா, இப்படி ஒரு நியூஸ் சோசியல் மீடியால போகுது அப்படின்ட்டு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.